புதுச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சியின் போது கிரண்பேடி கொடுத்த தொல்லைகளை ரசித்த ரங்கசாமி தற்போது அதன் பயனை அனுபவிக்கிறார் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கூறினார். மத்திய அரசை எதிர்த்து மாநில அந்தஸ்து பெறுவதற்காக போராடுவதற்கு அவர் தயாரா? மத்திய அரசு கொடுக்க மாட்டோம் என்று கூறிவிட்டது. இவர் தெருவில் இறங்கி மக்களுக்காக போராடுவதற்கு தயாராக இருக்கிறாரா? கிரண்பேடி அம்மையார் அவர்கள் நான் முதலமைச்சராக இருக்கும்பொழுது எங்களுக்கு கொடுத்த தொல்லையெல்லாம் அவர் வந்து ரசிக்கின்னு இருந்தார். அவருக்கு அந்த வேதனை வரும்னு அப்புறம் தெரியல, அப்போ தெரியல அவருக்கு. கிரண்பேடிக்கு ரகசிய தூது விட்டுக்கிட்டு இருந்தார் எங்கள் ஆட்சிக்கு தொல்லை கொடுக்கறதுக்கு. அவருடைய பலனை இப்போ அனுபவிக்கிறார். அது கிரண்பேடிக்கு இந்த அம்மையாருக்கு வித்தியாசம் நான் சொன்னேன், இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கிரண்பேடி விஷத்தை கொடுத்து சாவடிப்பாங்க, இந்த டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து சர்க்கரையை கொடுத்தே சாவடிச்சிருவாங்க. எங்கள் அண்ணன் சொல்லி அவரை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் அவங்களுடைய நிலை.